ஆயிரம் நாட்களாக அன்டிஸ்டிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக நெருங்கி கொண்டிருக்கிற நம்ம ட்ரைபல் ரோமன் ட்ரைன்ஸை கிளீனாக டிஃபீட் பண்ண சில ரெசல்ஸை பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி பேசுகிறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிற வரிசில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டபிள்யூடபிள்யூ மொக்க பண்ண டேலண்டட் வரிசிலரான ஃபின்பேலர் விசஸ் ரோமன் ரைன்ஸ் இதுவரைக்கும் அஞ்சு மேட்ச் நடந்திருக்குங்க. ஸோ இந்த அஞ்சு மேட்ச்லேயும் நாலு தடவை நம்ம ரோமன் ரைன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காரு, ஒரு தடவை நம்ம ஃபின்பேலர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்பேலர் டெபியூட் ஆன 2016 நடந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்சில் நம்ம ஃபின்பேலர் ரோமன் ரைன்ஸை கிளீனாக டிஃபீட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம ரோமன் ரைன்ஸ் தான் ஒரே ஒரு ஆளாக இருக்கார், அதாவது நம்ம டீமன் ஃபின்பேலரை டிஃபீட் பண்ண ஒரே ஒரு டபிள்யூடபிள்யூஎஸ்லர் நம்ம ரோமன் ரைன்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரைன்ஸோட ஃபார்மர் டேக் டீம் பார்ட்னரான செத்ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரெசர்மேனியாவில் ஃபஸ்ட் டைம் நடந்த பிராக்லஸ்னர் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச்சில் மணி இந்த பேங்க் கேஷின் பண்ணி அவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி மணி இந்த பேங்க்கில் ரிட்டர்ன் கொடுத்துருப்பார். பட் இந்த வாட்டி கிளீனாக ரோமன் ரைன்ஸை டிஃபீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வாங்கியிருப்பார். ஸோ அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி டீன் ஆம்ப்ரோஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி செத்ரோலின்ஸ்லேருந்து அதை வாங்கிடுவார். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீஸ்ட் பிராக்லஸ்னர் தாங்க. நம்ம ரோமன் ரைன்ஸ் ட்ரைபிள் சிப் கேரக்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்லஸ்னர் அவர் நிறையா தடவை வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து டீன் ஆம்ப்ரோஸ் ரோமன் ரைன்ஸ் ட்ரிபிள் டிட் மேட்ச்சில் கூட அசால்ட்டாக இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு நம்ம பிராக்லஸ்னர் வின் பண்ணியிருக்காருங்க. ரெசர்மேனியா 34 பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரைன்ஸை நம்ம பிராக்லஸ்னர் கிளீனாக டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ ஆனால் அந்த ரிசல்ட் அவருக்கு பிடிக்காதனால அந்த பேக் ஸ்டேஜில் போய் வின்ஸ் மிக்மேன் மேலே அந்த சாம்பியன்ஷிப்பை பெல்ட்டை வந்து தூக்கி போட்டு அப்படியே போயிருப்பாருங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில் மிஷினான பாபி லாஸ்லி. பாபி லாஸ்லிக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் இது வரைக்கும் ரெண்டு தடவை நடந்திருக்குங்க மேட்ச்சு. இந்த ரெண்டு மேட்ச்சில் ஆளுக்கு ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 ராவில் நடந்த மேட்ச்சில் நம்ம பாபி லாஸ்லி ரோமன் ரைன்ஸை கிளீனாகவே டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ அதே இயரில் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் நம்ம ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணியிருப்பார். இந்த ரெஸ்லர்ஸ் தான் நம்ம ரோமன் ரைன்ஸை கிளீனாக இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாமல் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இதே இந்த லிஸ்ட்டில் நம்ம கோடி ரோட்ஸும் ரெசர்மேனியா 39 ரோமன் ரைன்ஸை டிஃபீட் பண்ணி சாம்பியன்ஷிப் ஆவாரா இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பபாய்.